நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஆப்பிள் பிராண்டோட 12 வாட்ஸ் பவர் அடாப்டரை பற்றி தான். நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ரைஸுக்கு இந்த பவர் அடாப்டரை வாங்கலாமா, ஒர்த்தா, வேல்யூபுளாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வாய்ஸ் டெக் சேனல், என்னுடைய நேம் சதீஷ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஆப்பிள் பிராண்டோட 12 வாட்ஸ் பவர் அடாப்டர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபா தான். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட் சார்ஜிங்கை வச்சு நீங்கள் உங்களோட ஐஃபோன் டிவைஸை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். அது வந்து டிவைஸை பொறுத்தது மினிமம் 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆகும். இப்போ இதுக்காக வந்து நம்ம அதர் பிராண்ட், அதாவது ஆப்பிள் இல்லாமல் மற்ற பிராண்ட் சார்ஜரை நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஐஃபோன் டிவைஸ் வந்து கண்டிப்பாக பாதிக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. இதனால் ஆப்பிளோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சரி, பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பவர் அடாப்டர் நம்ம வெள்ளெடுப்போம். இது ஆப்பிளோட 100% ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்டி வேறு கொடுக்குறாங்க. இந்த 12 வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து யூஎஸ்பி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வர 20 வாட்ஸ் அண்டு 18 வாட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்மக்கிட்ட பழைய கேபிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 12 வாட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பவர் அடாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரின் கண்ட்ரி, யூஎஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பின்னு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம 2 பின் தான். 2 பின்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கன்வெர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ஜஸ்ட் அதை வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணுவோம். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஷீட் இருக்குது. இதில் வந்து ஒன்று மேனுவல் கார்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு, இன்னொன்று இந்தியாவோட ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. சார் ரைட்டு, இவ்வளோ தான் இருக்குது பாக்ஸ்குள்ளே. நம்மக்கிட்ட இப்போ ஆப்பிளோட 5 வாட்ஸ் பவர் அடாப்டர் இருக்குது. இந்த 5 வாட்ஸுக்கும் 12 வாட்ஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இந்த 5 வாட்ஸை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஐஃபோன் எக்ஸ்ஆர், எக்ஸு, 11 இந்த மாதிரி டிவைஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆகும். 0 to 100% அப்படிங்கிறது 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். இதுவே நீங்கள் ஒரு 12 வாட்ஸை வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா 0 to 100% வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes தான் ஆகும். அதாவது 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகும் இந்த 12 வாட்ஸு. உங்ககிட்ட USB 2 லைட்டிங் கேபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 12 வாட்ஸ் வாங்குறது பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 5 வாட்ஸ் அண்டு 12 வாட்ஸ் இந்த ரெண்டுமே வந்து சேம் ரேட்டு தான். அதனால் 12 வாட்ஸ் வாங்குறது பெட்டரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி 5 வாட்ஸை வச்சு சார்ஜ் பண்ணியிருக்கலாம், உங்ககிட்ட இந்த கேபிள் இருக்கும். நீங்கள் திரும்பி போய் 5 வாட்ஸ் வாங்கணும் அப்படின்னு தேவையில்லை. நீங்கள் இந்த 12 வாட்ஸே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆயிடுது. நம்மக்கிட்ட கேபிள் இருக்கிறனால நம்மளுக்கு இந்த கேபிள் வாங்குகிற செலவும் வந்து கம்மியாகும். இப்போ நீங்கள் உங்ககிட்ட இந்த கேபிளும் இல்லை, இந்த பவர் அடாப்டரும் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஆப்பிள் 18 வாட்ஸ் அண்டு 20 வாட்ஸ் அப்படிங்கிறது வாங்கலாம். ஏன்னா ஜஸ்ட்டு 1/2 hour உங்களுக்கு சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடுது. நீங்கள் கேபிள் அண்டு பவர் அடாப்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைப் சி டூ லைட்டிங் கேபிள் உள்ள கேபிளும் ப்ளஸ் வந்து இந்த பவர் அடாப்டர் 18 வாட்ஸ் ப்ளஸ் 20 வாட்ஸ் வாங்குறது பெட்ரு. ஓகே நண்பா, இந்த வீடியோ மூலம் எந்த பவர் அடாப்டர் பெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.